கோவையை புறக்கணிக்கும் திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுக கொறடா தலைமையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திரண்ட பெரும் கூட்டம் விடிய அரசுக்கு சொல்லும் செய்தி என்ன என்பது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். கோவை மாவட்டம் என்றுமே அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது. காரணம், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னெடுத்த ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் தான் என்கிறார்கள் கோவை மக்கள். அவரது வழியில் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியும் அதிமுக கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணியும் கோவை மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக எண்ணிலடங்காத வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தனர். ஆனால் திமுக ஆட்சியில் கோவை புறக்கணிக்கப்பட்டு புதிய திட்டங்களை கொண்டு வராததோடு அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் சுணக்கம் காட்டுவதாக பல்வேறு தரப்பிலும் புகார்கள் எழுந்துள்ளன. அதிமுக ஆட்சியில் சுமார் 238 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கோவை திருச்சி சாலையில் அமைந்த பாலத்தையும் கவுண்டம்பாளையம் பகுதியில் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான பாலத்தையும் திறந்து வைப்பதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக பாராமுகமாக செயல்பட்டது கண்கூடு. மேலும் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படும் அவலம் நடந்திருப்பது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன், தாமோதரன், அமுல் கந்தசாமி, விபி கந்தசாமி ஆகியோர் குற்றம் சாட்டியதோடு ஆட்சியரிடம் மனுவும் அளித்துள்ளனர். இப்படி திமுக அரசு கோவையை புறக்கணிக்க கோவை மக்களோ கோ பேக் ஸ்டாலின் என்று கோவைக்கு வந்த ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்ரெண்டாக்கியதும் நடந்தேறியுள்ளது. இன்று ஒட்டுமொத்த கோவை மக்களின் ஆளும் கட்சி மீதான எதிர்ப்பை காட்டும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஒன்று சேர்க்கும் வகையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இப்படி ஒட்டுமொத்த கோவை மக்களின் ஆளும் கட்சி மீதான எதிர்ப்பை காட்டும் வகையிலும் அவர்களின் எழுச்சியை ஒன்று சேர்க்கும் வகையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி ஆகியோர் தலைமையில் கோவையே உண்ணாவிரத போராட்டத்தில் அணிதிரண்டுள்ளது. 10 ஆண்டுகளில் அதிமுக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பிய திமுகவை நோக்கி 1.5 ஆண்டுகளில் கோவைக்கு செய்த வளர்ச்சி என்ன என்று அந்த பெருங்கூட்டம் கேள்வியை எழுப்பியுள்ளது. ஆட்சி அதிகாரம் இல்லாத போதும் அதிமுகவிற்கு திரண்டுள்ள பெருங்கூட்டம் திமுக ஆட்சியாளர்களை மிரள வைத்துள்ளது. அரசுக்கு மிரட்சியை ஏற்படுத்தியுள்ள அந்த கூட்டம் திமுகவிற்கு சொல்லும் செய்தி அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி கொடி நாட்டும் என்பதுதான்.